மடியே வாழ்க. என் பேர் பத்மபிரியா. சொந்த ஊர் பாண்டவர்மங்கலம். இப்போ கல்யாணம் ஆகி போயிருக்கிறது சென்னைக்கு போயிருக்கேன். அவங்க வந்து திடீர்னு எங்கள் மாமா எங்கள் வீட்டுக்காரோட அப்பா இறந்து போயிட்டதுனால கை எமோஷ்னல் ஆகி எனக்கு ஸ்ட்ரோக் மாதிரி வந்து கை கால் நடக்க முடியல. ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். ஓப்பன் சர்ஜரி பண்ணி தான் எனக்கு வந்து திரும்ப வந்து நார்மல் ஆச்சு. அப்போவே வந்து எனக்கு கை கால் வராதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அப்புறம் வந்து நேராக வந்து இங்கே ஊருக்கு வந்தோம். ஊருக்கு வர்ற வழியில் தான் எனக்கு ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கனவு வந்தது. மாதா கோயிலில் இருந்து ப்ரேயர் பண்ணுற மாதிரி கனவு வந்தது. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், நான் மாதா கோயிலில் இருக்கேன், இல்லை வரும்போதே எனக்கு கோயில்கிட்ட இறக்கி விடுங்க, கோயில்கிட்ட இறக்கி விடுங்க, அம்மா இருக்காங்கன்னு சொன்னேன். அப்புறம் தம்பி தான் சொன்னால், இந்த கோயிலில் கா நம்ம ட்ரெயினில் போகிறோம், இங்கே நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னோம். இல்லை டாக்டர், நம்ம நிறுத்துங்க, நான் கோயிலுக்கு போகிறேன் நான் சொன்னேன். அப்புறம் அவன் தான் சமாதானப்படுத்தி நம்ம ட்ரெயினில் போகிறோம், நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சொன்னேன் வீட்டுக்கார்ட்ட, நான் அப்படி கனவு கண்டேன்ப்பா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டாங்க. நான் சொன்ன காரணத்துக்காக என்னை இந்த கோயிலுக்கு மாதா கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. மாதா கோயிலுக்கு வந்து நான் நடக்க முடியாமல் தான் வந்தேன். என்னை தூக்கிட்டு தான் வந்தாங்க. எனக்கு சிட்டிங் பேலன்ஸ் கூட கிடையாது, தூக்கிக்கிட்டு தான் வந்தாங்க. என்னை ரெண்டு பேரும் தாங்கி பிடிச்சி நிற்க வச்சாங்க. நின்றுக்கிட்டே தான் நான் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணும்போது தான் நான் மாதா கிட்ட பொருத்தனை வச்சேன். நான் வந்து நல்லா நடந்து வந்து என் முடிய காணிக்க செய்யணும், எனக்கு சீக்கிரம் குணமாகணும் அப்படின்னு நான் மாதா கிட்ட பொருத்தனை வச்சேன். அதே மாதிரி அவங்க புண்ணியத்தில் நான் இன்றைக்கி நல்லா நடந்து வந்து என்னுடைய காணிக்கையை செலுத்திட்டேன். அதுக்கு மாதாவுக்கு கோடி கோடி நன்றி. மரியே வாழ்க. பார்ப்பவரை எல்லாம் பரவசத்திற்குள்ளாக்கும் பரலோக தாயின் புதுமைகளை பரப்பும் பரப்பும் நம்புங்கள், நலம் பெறுங்கள், மன்றாடுங்கள்.